திஸ் இஸ் பிரகாஷ் ராவ். நான் வந்து ரவி சயின்ஸ் சேனல் மூலமாக இன்றைக்கி எத்தனோ பேரோட பேரண்ட்ஸ் கமெண்ட் பாக்ஸில் அடிச்சிருக்காங்க தட் இது மாதிரி டென்த்து பசங்களுக்கு என்னென்னலாம் கோர்சஸ் இருக்குது தெரிஞ்சுக்கலாமா சார், அதை பற்றி கொஞ்சம் நீங்கள் பேசுகிறீங்களான்னு கேட்டாங்க. அதுக்காக தான் உங்களுக்கு இன்றைக்கி அந்த டென்த்து முடிச்சிட்டு பிறகு என்னென்னலாம் பண்ணலாம் அதை பற்றி உங்களுக்கு இந்த வீடியோவில் தெரிவிக்கிறேன். ஃபஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் இம்பார்ட்டண்ட், சரிங்களா? இப்போது பையன் வந்து தம்பியோ பாப்பாவோ இவங்க வந்து இல்லை டேடி நான் வந்து ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ படிக்கணும் என்ன தான் படிக்கணும் தெரியல அப்படின்னாங்கன்னா, ப்ளஸ் ஒனில் வந்து பயோமேக்ஸ் எடுத்துடலாம் ஃபஸ்ட் குரூப், கம்ப்யூட்டர் சயின்ஸ் வித் மேக்ஸ் எடுத்துடலாம். புரியுதுங்களா? பயோமேக்ஸ் எடுத்தீங்கன்னா ஒரு பக்கம் நீங்கள் இன்ஜினியரிங்கில் போகலாம், ஒரு பக்கம் வந்து நீங்கள் மெடிசனில் போகலாம், ஆர் சயின்ஸ் கிராஜுவேஷன்ஸ் கூட பிஎஸ்சி ஃபிசிக்ஸு கெமிஸ்ட்ரி அதெல்லாம் கூட போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. புரியுதுங்களா? ஒரு பக்கம் கம்ப்யூட்டர் சயின்ஸ் மட்டும் போகணுன்ட்டு ஆசைப்பட்றீங்கன்னா நீங்கள் வந்து இன்ஜினியரிங்கில் படிக்கணும் அதே கம்ப்யூட்டர் சயின்ஸ்னால் அப்போது வந்து நீங்கள் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் வித் மேக்ஸ் எடுத்துக்கணும். சரிங்களா? பியூர் சயின்ஸ் இருக்குது. பியூர் சயின்ஸ்னால் ஈவன் நீட் எழுதி அவங்க வந்து டாக்டர் ஆகிறதுக்கோ டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஃபீல்டில் போகிறதுக்கு இதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா மேக்ஸ் பிடிக்காது அவங்களுக்கு. இப்போ அடுத்த லெவல் பார்க்கணும் அப்படின்னா காமர்ஸ். இந்த காமர்ஸ் இந்த பிகாம் அந்த ரிலேட்டடாக போகணுன்ட்டு ஒரு ஆர்வம் இருந்துச்சுன்னா பிகாமில் சேர்க்கலாம். நீங்கள் உங்கள் பசங்களை கம்பல் பண்ணாதீங்க, அவங்களுக்கு இந்த வீடியோ காமிங்க ஆர் அதர்வைஸ் எடுத்து கொடுங்க, ஸோ தட் லெட் தெம் டிசைட். ஏன்னா அவங்க இஷ்டப்பட்டு எந்த குரூப் எடுக்கிறாங்களோ அப்போ வந்து அவங்களாம் ஃப்ரீயாக அவங்க கற்றுக்க முடியும், ஈஸியாக அவங்களால ஸ்கோர் பண்ண முடியும். கரெக்ட் தானே? சில பேர் வந்து இல்லை சார் எனக்கு வந்து அவ்வளோ காசு இல்லை, என் பையன் உடனடியாக 3 வருஷத்தில் காசு சம்பாதிக்கணும் அப்படின்ட்டு நீங்கள் ஒரு வேலை ஆசைப்பட்டு இருந்தால் அவங்கள வந்து டிப்ளமோவில் சேர்த்து விட்டுடுங்க. டிப்ளமோவில் 3 வருஷம் கோர்ஸுங்க. அந்த 3 வருஷம் கோர்ஸ் என்னது? டிப்ளமோ வந்து இட் இஸ் இன்ஜினியரிங் தான், டிப்ளமோ இன் இன்ஜினியரிங். அதில் வந்து மெக்கானிக்கல் இருக்குது, டிப்ளமோ இன் மெக்கானிக்கல் இருக்குது. ரெண்டாவது எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ், அந்த துறையும் எடுக்கலாம். ஆர் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இசிஇ அப்படின்னு சொல்லுவாங்க, அதுவும் எடுக்கலாம். அதுலேயும் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இருக்குது, அதிலும் எடுக்கலாம். அண்ட் அதுலேயே சில காலேஜில் டிப்ளமோ இன் பெட்ரோலியம் டெக்னாலஜி இருக்குது, அதை எடுத்துக்கலாம். சில ஏரியாஸில் வந்து டெக்ஸ்டைல் டெக்னாலஜி இருக்குது, அதையும் எடுத்துக்கலாம். புரியுதுங்களா? ஸோ தட் இந்த இதுவும் வந்து ஒரு டைப் ஆஃப் இன்ஜினியரிங், டிப்ளமோ இன்ஜினியரிங் தான். இது படித்து முடித்தோன்னா உங்களுக்கு வந்து வேலை வாய்ப்பு எக்கச்சக்கமாக இருக்கும். சார் இப்போ பையன் வந்து டிப்ளமோ படிச்சுட்டான், அதுக்கப்புறம் வந்து அவன் என்ன பண்ணுறது அப்படின்னிங்கன்னா நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போது ப்ளஸ் ஒன்னை பற்றி பேசிட்டோம், டிப்ளமோ பற்றி பேசிட்டோம். அடுத்தது சில பசங்க வந்து ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் தான்ப்பா சேர போகிறேன். சேர்த்துட்டுங்க, தப்பு இல்லை. ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டும் ஒரு நல்ல துறை தான். ஃபேஷன் டிசைனிங் பண்ணணுன்ட்டு ஆசை இருக்கா? ஃபேஷன் டிசைனிங் சேர்த்துடுங்க. பொண்ணும் பையனும் ரெண்டு பேரும் ஃபேஷன் டிசைனிங் பண்ணலாங்க, சரிங்களா? ஸோ தட் ஃபேஷன் டிசைனிங் பண்ணலாம், ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டு சேர்த்துடலாம், சரிங்களா? ஈவன் பிளாஸ்டிக் டெக்னாலஜி நல்ல மார்க் எடுக்கிறாங்க, அவங்கள வந்து சிப்பெட்டில் சேர்த்துட்லாம். ஸோ இந்த ஒரு விதவிதமான கோர்சஸ் டென்த்து முடிச்சோடனே பண்ணலாம். ஈவன் ஒரு 2 இயர்ஸ் நான் டென்த்து முடிச்சுட்டு ஐடிஐ பையனை சேர்த்து விட்றேன் சார், எனக்கு வந்து அது மேலே எனக்கு செலவழிக்க முடியல. எஸ் ஹீ கேன் டூ இட். புரியுதுங்களா? அண்ட் இதை பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் அடிங்க, இன்னும் வேறு என்ன வேணும்ன்ட்டு கூட சொல்லுங்கள். அடுத்த வீடியோ, இப்போ அடுத்த வீடியோ கூட வரப்போகுது, அதில் 12th முடிச்சிட்ட பிறகு நம்மளுக்கு என்னென்னலாம் ஓப்பனிங் இருக்குது டீட்டெயிலாக உங்களுக்கு நான் வீடியோவில் எடுத்து கொடுக்குறேன், சரிங்களா? சப்ஸ்கிரைப் பண்ணாமல் மறந்துடாதீங்க. ஓகே, ப்ளஸ் கமெண்ட் அடிங்க. தேங்க்யூ, பை.